நான் உங்கள் சீனும் நம்ம புள்ளிவள்ளி வாட்டர் ஃபால்ஸில் பார்ட் டூ வீடியோ வந்துது. பார்ட் டூ நேராக பார்க்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருக்கேன், மறக்காம பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்ட் டூவை பார்த்து பார்ட் ஒன் பார்க்கலாம், நல்லாவே புரியும். நம்ம பார்ட் ஒனில் வந்து இங்கே வந்தோட நின்றுருக்கும். இங்கே வந்து நம்ம பார்த்தா ஃபால்ஸ் மாதிரி தெரியல, பார்க்க ஒரு ஓடமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பக்கத்தில் ஒரு அண்ணன் இருந்தால் அவரை கேட்டிருந்தோம், கேட்டுக்கு அவர் சொன்னார் பின்னாடி இருக்குது ஃபால்ஸ், நீங்கள் தாண்டி வந்து நீங்கள் பின்னாடி அனுப்பி விட்டு வரணும். ஒரு பாலத்துக்கிட்ட இருந்துச்சு, மீது எல்லாம் வீடியோவில் இருக்குது, மறக்காம பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு ராப்பூஸ் அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கிடையாது அங்கே ஃபால்ஸ், அந்த அண்ணன் தான் சொன்னார் இது கிடையாது ஃபால்ஸ் தம்பி, இன்னும் பின்னாடி போங்க, ஒரு பாலம் ஒன்று வரும், அந்த பாலத்துக்கு தான் ஃபால்ஸ் இருக்குது. அந்த பாலத்து வந்து மன்றோடு உள்ளே ஒன்று நடந்து போக வண்டி, நீங்கள் பாலத்தில் ரெண்டு பாட்டு நடந்து போயிருங்க உள்ளவன் சொன்னார். சரி நான் சொல்லிட்டு அங்கே கிளம்ப கிளம்பிட்டு அவர் அங்கிட்டு போகிறார், அவன் எங்கே நான் போகிறேன் எங்கிட்ட வேலை நான் நல்லா போகிறேன் சொல்லிட்டாங்க, அங்கிட்டு போயிட்டு அவங்க அங்கிட்டு வரலாம் அங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு பாலத்துலேருந்து உள்ளே நடந்து போக சொன்னார். நாங்கள் மேப்லலாம் பார்த்தோங்க, அந்த ஒரு கயத்து பழம்லாம் இருந்துச்சு, இங்கே கயத்து பழம்லாம் இல்லையே, அதனால் யோசிச்சுட்டே நின்று அவர்கிட்ட கேட்போம் சொல்லி கேட்டோம் எதிர்த்து, அவர் தான் சொன்னார் அப்புறம் அங்கிட்டு இருக்குன்னு. நம்மளுக்கு முன்னாடி ஒரு நிறைய வண்டியில் வேணும் ஆள் போனாங்க, அவங்களே எங்கே போனாங்க நேராக போயிட்டாங்க, அவங்களுக்கு இதே மாதிரி நேராக தான் போனாங்க, நேராக வந்து ஃபால்ஸ் எதுவும் இருக்கணும் கிடையாது, ஃபால்ஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அதனால் நம்ம இந்த பக்கம் போகிறோம், திரும்ப அந்த ஃபால்ஸ்க்கே போகிறோம். அது ஒரு பெரிய ஃபால்ஸ் தான், இது சும்மா தானா, அங்கே தான் உண்மையான ஒரு ஃபால்ஸும் இருக்குது தான், போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சொல்லி சொன்னார். வாங்க அங்கே போகலாம் நம்ம. அந்த அண்ணன் வந்து இந்த பழம் தான் சொன்னார், இந்த பழம் தான் சொன்னார் அந்த அண்ணன் வந்து உள்ளே போகணுங்க, கொஞ்சம் உள்ளே போனாலும் தெரியும் என்னதுன்னு சொல்லிட்டு பாலம் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். வண்டியும் நிற்கிது ஆல்ரெடி, தண்ணியானது அங்கே போகுது பாருங்கள், சவுண்ட்லாம் கேட்குதுங்க இங்கேருந்து ரைட்டாக, அந்த சவுண்டு விழுகிற சவுண்ட்லாம் கேட்குது. நான் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு இல்லை நடந்து போகணும் போல, அந்த சைடில் வண்டி நிற்கிது பாருங்கள், இங்கே ஒரு வண்டி நிற்கிது, உள்ளே ஆனால் போகலாம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு ஒரு பாதை ஒன்று போகுது பாருங்கள், அதெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் தெரியல, நான் போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு பாதையை. சவுண்டு போனால் கிளியராக கேட்குது பாருங்கள், ஃபுல்லாக எப்படி கேட்குது பார்த்தீங்க சவுண்டு. 600 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் போயிட்டு வந்துடுமா? குறைக்கானுங்களா? தெரியலையேடா, நான் 700 ரூபாய்க்கு போட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போனேன், நம்ம போட்டு தான் நான் போக அதனால் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ஜாதி, இதுதான் தொங்கு பாலம் மாட்டி, பெரிய தொங்கு பாலம் ப்ரோ, அப்படியே எடுக்கிறோம். நீ வர்ற பாதையில் உள்ள ரோடு ஸ்பெசிலிட்டியெல்லாம் போட்டாங்க சூப்பராக இருக்கும், ஓரளவு கொஞ்சம் ரோடு ஸ்பெசிலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஆனால் ரொம்ப பக்கம் தான், வண்டியை பட்டம் நடந்து வந்துடலாம் ஒன்றும் தெரியாது. இந்த பாலத்தை பாருங்கள் ரொம்ப டேமேஜாக இருக்குங்க பாலம், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது, அந்த ஒரு பக்கம் தான் பிடிப்பே இருக்குது, பிடிமானமே இருக்குது, ரைட் சைடில் எந்த பிடிமானமே கிடையாது, சும்மா தாங்க இருக்குது. அப்படியே இது கவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வெயிட்டானால் நடந்து வந்தால் கண்டிப்பாக கவுறும், கண்டிப்பாக கவுறும். இது வந்துட்டு எந்த பிடிமானமே கிடையாது, இதில் நாங்கள் நடந்து போகிற எங்களுக்கு பயமாக நடுவில் கட்டையெல்லாம் உடஞ்சிருக்குங்க, உடஞ்ச கட்டையில் அப்படி இது போட்டுருக்காங்க, அந்த ஸ்டீல் போட்டு ஆணி அரைஞ்சி வச்சுருக்காங்க, அந்த அறுக்கு பாருங்க தெரியுதா, நான் அதில் நடந்து போகிறேன் பாருங்கள். இந்த பக்கம் தான் நம்மளுக்கு இது இருக்குது ஃபால்ஸ் வந்து, அந்த பக்கம் தான் இருக்குது, நான் அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு தான் தெரியாது, தெளிவாக தெரியாது, நான் அங்கே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணியோட கலர் தான் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் நம்ம வந்துட்டு, இங்கே பாருங்கள் மழை பெஞ்சில் ஸோ அதனால் அப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணி பயங்கர கூலிங்காக இருக்குதுங்க, காலையே வைக்க முடியல அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு, ஓ கீழே குளிக்கலாம் போலங்க, இங்கே பாருங்கள் குளிச்சுருக்காங்க கீழே, ஆனால் ஆளுங்க ஃபுல்லாக உள்ளே இங்கனாக்குள்ள போய் நிற்கணும், கண்டிப்பாக குளிக்க முடியாது, அங்கேக்குள்ள தான் குளிக்கணும் போல, அந்த இதில் தான் முங்கி முங்கி குளிக்கிற மாதிரி இருக்கணும், அங்கே குளிக்கிறதுக்கு நம்ம குளிக்காமே இருந்துக்கலாம். அந்த பக்கம் எதுவும் வழிதுக்கான தெரியல, அங்கே போய் கேட்டேன் என்னன்னு சொல்லிட்டாங்க, மொத்தமாக சொல்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையில வேறு லெவலில் தாங்க இருக்குது, தண்ணி எல்லாம் கம்மியாக வர மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. உழுகும்போது எவ்வளோ தண்ணி உழுது பார்த்தீங்கன்னா, மேலே ரெண்டு மூணு பேர் குளிக்கிறாங்க, கீழேயும் குளிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, இருங்க கரெக்டாக கேட்கலாம் ஒரு ஆள்கிட்ட, கேட்டு நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி மொத்தமாக சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, கீழே ஒரு ஆள் குளிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் குளிக்கலாமான்னு கேட்டதுக்கு குளிக்கலாம் கூடாது அங்கே, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னார், தெரிஞ்சவர் ஆமாம் தெரிஞ்சவர் தான் அவர் வந்துட்டு, நம்ம மதுரைக்கார் தான் அவரும், மதுரையில் அண்ணா நகர்லேருந்து வரார் அவர், அவர் அடிக்கடி இங்கே உருவாராம், போய் நீங்கள் குளி கீழே குளிக்காதீங்க தண்ணி நிறையா போகுது, கண்டிப்பாக குளிச்சுன்னா கால் ஸ்லிப் ஆச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது உங்களால், நேரம் நீங்கள் இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது பக்கத்தில், இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது தான், இது வந்து சின்னதான், அது ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொன்னார், இதை விட டபுள் மடங்காக பெருசாக இருக்கும் சொன்னார், இதுவே கொஞ்சம் பெருசாக தெரியுது நம்மளுக்கு, அது எப்போ இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம்னுட்டு அதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். பாலம் எந்த பக்கம் இருக்குன்றதுக்கு இப்படியே கிராஸ் பண்ணி போகணும், அது இதில் ஓட மாதிரி போயிட்டு சார் கிராஸ் பண்ண சொன்னார், மொபைல் நம்ம கொண்டனால சுற்றி வரலாமான்னு சொல்லி வழி இருக்கணும், வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டு சுற்றி போகணும் அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம சுற்றி போய்கிட்டு இருக்கோங்க. அப்புறம் இன்னொன்று அவர் சொன்னாருங்க, மார்கழி மாதம் வாங்க கண்டிப்பாக, மார்கழி மாதம் வந்தீங்கன்னா மிஸ்ட் அதிகமாக இருக்கும், அதாவது கொடைக்கானல் அந்த புகையாக போகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி புகையாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாதையில் ஃபுல்லாக போகும், இப்போயே கூலிங்காக இருக்குன்னு கேட்டால் கூலிங்காக தான் அங்கே இருக்குது, நம்ம அந்த பக்கம் தான் வந்திருக்கணும், வந்திருந்தோம் சுற்றி வந்துட்டோம் நம்ம, அதனால் மொபைல் கொண்டனால சுற்றி வந்துட்டோம். தண்ணியெல்லாம் பயங்கர கூலிங்காக இருக்குதுங்க, காலையே வைக்க முடியல நடுங்குதுங்க காலையெல்லாம், அப்படி இருக்குது தண்ணி ரொம்ப. உங்களோட ஒரு வியூ ஒன்று இருக்குது, வியூ நான் காட்டினேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்ம அந்த சைடு இருந்து பார்த்தோம், இப்போ இந்த சைடு இருந்து பார்க்க போகிறோம், நான் காட்டுறதை பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. அதை வியூவை பாருங்கள், இங்கேருந்து வேறு லெவலில் இருக்குதுங்க வியூவு, ரெண்டு ஃபால்ஸுமே தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்க, நம்ம அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்துட்ருக்கோமா, அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படி இருங்க, இந்த ஃபால்ஸ் பார்த்துட்ருக்கோமா, அப்படியே பின்னாடி எனக்கு தெரியுது பாருங்க, ஒரு கட்டாகுது பாருங்கள், அவர் கரெக்டாக தாங்க சொல்லியிருக்காரு, அந்த வலிக்கிட்டு போகும் கரெக்டாக வலுக்குனா எதுவுமே பேலன்ஸ் பண்ண கண்டிப்பாக முடியவே முடியாது, எல்லாப்புக்கும் தண்ணி போகும்,
தண்ணி போகிறனால ஃபுல்லாக பாசம் பிடிச்சி போயிருக்கும். அதாவது கை வைக்கிற இடம் ஃபுல்லாக வழுக்கும், கண்டிப்பாக வழுக்கும் கை வைக்கிற இடம் ஃபுல்லாக. எங்கேயுமே நம்ம கிரிப்பாக பிடிச்சி நிற்கவும் முடியாதுங்க. தண்ணி நிறையா தண்ணி போகுது, பார்க்க தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பக்கத்தில் போனால் தெரியும் நிறையா தண்ணி போகுது என்னன்னு சொல்லிட்டு. இது போகிற ஸ்பீடு பார்த்தாலே தெரியுது மேலேருந்து எவ்வளோ ஃபோர்ஸில் விழுகுது, அது எவ்வளோ இதில் போகும், ஸ்பீடில் போகும். நம்ம அதில் வீட்டை கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியுமாங்க. இப்போ பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இன்னும் கீழே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். கீழே போகலான்னு இருங்க. ஃபுல்லாக அவங்க நின்றுட்டு இருந்தவங்க ஃபுல்லாக மேலே வந்துட்டாங்க. நம்ம தான் இப்போ போகிறோம், வேறு யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். இருங்க போயிட்டு நான் காட்டுறேன். கொஞ்சம் பாதை ஃபுல்லாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குதுங்க. எப்படி போகிறதுனே தெரியல, அப்படி இதுக்கு முழிக்கிறோம் போயிட்டு. பாதை எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே ஏறினவங்க ஃபுல்லாக அந்த கால் ஈரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி போகிறோம். பாறையில் ஃபுல்லாக ஈரம் ஈரமாக இருக்குது, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி போகிறோம். இருங்க நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீழே இறங்கி வர்றது பாதை தாங்க கொஞ்சம் ரொம்ப மோசமான பாதை. அது கீழே வந்துட்டோம் நம்ம. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. அப்படியே இருங்க, இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதா பார்க்குறதுக்கு. நேரத்தில் நிற்கும் போது சவுண்டு சூப்பராக, அவ்வளோ சூப்பராக கேட்குது. மேலே இந்த ஆள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு மூணு பேர் அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு நின்று பார்த்தோம். இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். அப்படியே நான் அந்த ரெண்டாவது இதையும் காட்டுறேன், ஃபால்ஸையும் காட்டுறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு, வேறு லெவலில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. என்ன நிற்கிறாங்க பாருங்க, மூணு பேர் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். அவங்க தான் நம்ம பேக்கையும் பார்த்துட்டுருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் யாருன்னு தெரில. அவங்க நம்மளது இதானாங்க. நான் ஃபஸ்ட்டு போய் அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி எங்கே நான் குளிக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே குளிக்கலாம் தம்பி, இங்கெல்லாம் குளிக்கக்கூடாது, நீங்கள் கீழே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிற்க முடியாது, ஸ்லிப்பாகும். உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூவெலாம். இது எப்படின்னா சுற்றி எல்லா பக்கம் காடு மாதிரி இருக்குதுங்க. நடுவில் மட்டும் இந்த வியூ தண்ணி வரட்டை மட்டும் கொஞ்சம் பள்ளமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பக்கம் ஒளிவட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதாங்க அது ரெண்டாவது ஃபால்ஸு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது உங்களுக்கு கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரில சத்தியமாக. நேரில் பார்க்க உண்மையிலே அவ்வளோ ஒரு இதாக பயமாகவும், அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கு வியூவாகவும் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லலாம், பயமாக இருக்குன்னு சொல்லலாம், அப்படியே சொல்ல ரெண்டு இதுவும் சொல்லாது. அப்படி ஒரு இதாக இருந்துச்சு, எனக்கு புது ஃபீலாக இருந்துச்சு. நேரத்தில் இது பண்ணும்போது அந்த சவுண்டுக்கும் அந்த இதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து எடுத்தால் அந்த வியூ வந்து மரம் மட்டும் எடுத்துன்னா சூப்பராக தெரியும். மரம் தான் கொஞ்சம் மறைக்கி. அப்படியே மேலே காட்டுற மேலே பாருங்கள் எப்படி இருக்கு, அப்படியே வந்துருவேன். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த இது ஃபுல்லாக புகையாக வருது. இல்லை அது புகை கிடையாது, அந்த இது தண்ணி பட்டு சாரல் அடிக்கும் பார்த்தீங்கன்னா, சாரலேருந்து போக வழி இல்லாமல் மேலே வருது அப்படியே. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி தான், தண்ணி கண்டிப்பாக பண்ணி வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் பிளேஸுங்க. நாங்கள் வந்த வழியை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் ஒரு செவத்து மலை ஏறி போகிற மாதிரி தாங்க இருக்குது பாதை ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள், அதை ஃபுல்லாக தச்சு நான் ஏறுவான். இப்போ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஒரு கல், ஒரு மரம், அந்த ரெண்டு மரம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஏற முடியாதுங்க. இந்த சின்ன சின்ன இது இருக்குது பாருங்கள், இதில் இந்த மாதிரி இதெல்லாம் கால் வச்சு ஏறுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கண்டிப்பாக கீழே விழுந்து தலையில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது இந்த பாருங்கள் ஏற எப்படி ஏறு, நானே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இந்த முள்ளு செடியெலாம் இருக்குதுங்க லைட் லைட்டாக, அதெல்லாம் கொஞ்சம் கிழிச்சு விடுது. எனக்கு முதுகில் கிழிச்சிருக்கு. நான் பார்க்கல, வீட்டுக்கு போனதான் பார்த்தேன். அதவே ரொம்பலாம் டார்க்காக லைட்டாக சும்மா மேலே அப்படியே கிழிச்சிருக்கு. நான் அந்த மரம் தான் கிழிச்சிச்சு. நான் கீழே இருக்கிற ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரம் தான் கிழிச்சிட்டுங்க. ஃபால்ஸ்லேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு போகும் பார்த்தீங்களா, இடத்துல ஃபால்ஸ்லாம் தாண்டி உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, இவ்வளோ ரிட்டர்ன் போனோம்ல ஃபால்ஸுக்கு, அந்த பாலத்துக்கிட்ட போனோம்ல, அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம குளிக்கிறதுக்கு. ஏன் நம்ம அங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே குளிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பேக்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே போல் ஆள் வரிசையாக வந்தாங்க, நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க, ஏன்னா சண்டேயில் இன்றைக்கி வந்துட்டு, அதனால் நிறைய பேர் அரிசியாக வந்துகிட்டே இருந்தாங்க ஆளாக. ஸோ அதனால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம். அதனால் கொஞ்சம் கிளம்பி நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். அங்கே குளிச்சுருந்தா கூட நம்ம அவ்வளோ ஜாலி பண்ணியிருக்க மாட்டோம். அங்கே வந்துட்டு ரொம்ப ஜாலி பண்ணிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குளிக்கிறதுக்கு. இங்கே ஒரு சின்ன மினி ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த இதை வந்துட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வந்தது. ஆனால் தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வருதுங்க, இதுலேயே சரியான ஃபோர்ஸில் வருது. இந்த சின்ன இது ஃபால்ஸ் மாதிரியே கிடையாது, இது வந்துட்டு சும்மா ஒரு இதில் பழத்துலேருந்து தண்ணி போகுது, அதனால் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. இதிலே தண்ணி போல ஃபோர்ஸ்லாம் இருக்குன்னா, நம்ம அங்கே அந்த மேலேருந்து ஃபால்ஸ் வருதில் தண்ணி, அது எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும் இன்னும் டப்பு. இதோட இப்போ எவ்வளோ இவங்க இவங்கன்ற பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நம்ம கீழே வந்து வீடியோ ஷூட் பண்ணுவோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா பேசினாங்க நம்மக்கிட்ட. அப்போயே நாங்கள் சொன்னோம், இங்கே குளிக்க போகிறோம் ப்ரோ, நீங்கள் வரீங்கன்னா வாங்க ப்ரோன்னு சொன்னோம். அதேமாதிரி நம்ம வரலேன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் வந்து இங்கே குளிக்கும்போது அப்புறமா எங்கள் பின்னாடியே வந்துட்டாங்க. உண்மையிலே சூப்பராக பேசுகிறாங்க. அவங்க எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மதுரை, மதுரையில் மேலூர்லேருந்து வராங்களாம், அடிக்கடி வராங்களாம். இவங்களும் அடிக்கடி வந்திருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தப்ப நம்ம ஃபால்ஸில் பார்த்தவங்க பார்த்தீங்களா, அவங்களும் அடிக்கடி வர்றவங்க. அவங்க வந்து வின்டரில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஏனே அப்படின்னு சொல்லி கேட்டது, நம்ம வின்டரில் வந்து மிஸ்ட் அதிகமாக இருக்கும், நீங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் குளிக்க முடியாது வின்டரில், நீங்கள் வந்தீங்கன்னா இப்போயே தண்ணி இவ்வளோ கூலிங்காக இருக்குன்னா வின்டரில் எவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், நினச்சி பாருங்கன்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் உண்மையில் தண்ணி நிறையா ரொம்ப கூலிங்காக தாங்க இருக்கும். இப்போயே சரியான கூலிங்கில் தான் இருக்குது. வின்டரில் ரொம்ப கூலிங்காக இருக்கும்.
குளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் வின்டரில் வந்தோம்னா. ஆனால் பார்க்கலாம், வியூ பார்க்கலாம். அப்புறம் மிஸ்ட்டு அதிகமாக இருக்கும், மிஸ்ட்டு இந்த போக ரொம்ப புகையாக இருக்கும்னு சொன்னாங்க. கொடைக்கானல் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் கொடைக்கானலுக்கு வந்து ரொம்ப பக்கம் தான். நான் சொல்கிறேன் கடைசியில் இதெல்லாம் ஒரு பிளான் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது கொடைக்கானல், நான் சொல்கிறேன் அது என்னான்னு. கேமராலாம் வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அண்ட்ரோட் செட் எடுக்க போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, எனக்கு பயமாக வேறு இருக்குது. கேமரா எதுவும் டேமேஜ் ஆயிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்தோம், இன்னொரு பயந்துட்டேங்க நான் டக்குன்னு. இந்த கேமராவில் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, கேஸ்க்குள்ளே ஒருத்தர் முட்டை முட்டையாக வந்துட்டு இருந்துச்சு. தண்ணி தான் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சு பயந்துட்டு இருந்தேன். தண்ணிலாம் எதுவும் உள்ளே போகலாம், ஆனால் சேஃப்டியாக தான் இருந்துச்சு. தண்ணி தான் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குதுங்க. நம்ம இங்கே ட்ரை பண்ணதுக்கு யானைக்கு வாட்டர் ஃபால்ஸ் போனோம் பார்த்தீங்களா, அங்கே ட்ரை பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, தண்ணி ஃபுல்லாக மின்னுச்சு அப்படியே கண்ணாடி மாதிரி தகத்தக்கனால் ட்ரை பண்ணியிருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். ஸ்விம்மிங் ஃபுல் போனால் ஸ்விம்மிங் ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. மழை ரிலேட்டடாக பெய்யுதுங்க, அப்பப்போ ரொம்ப நேரம்லாம் பெய்ய மாட்டேங்குது, ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் பெய்யுது. ரொம்ப பெருசாக பெரிய மழையெல்லாம் பெய்யலை, லைட்டாக தான் பெய்யுது. பெஞ்சாலும் நல்லா தான் நம்மளுக்கு. நம்ம பைக்கில் டிக்கி இருக்குது, பூரா திங்ஸையும் நனைஞ்சால் ப்ராப்ளம் ஆகிற திங்ஸ் ஃபுல்லாக டிக்கிக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மாடு கட்ட ஆரம்பிச்சிடலாம், கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். இன்னொன்று ஒன்றுங்க, தச்சு நான் வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தர சப்போர்ட், நம்மளுக்கு தர சப்போர்ட் அவனுக்கு கொடுத்துருங்க. எனக்கு சப்போர்ட் நீங்கள் கம்மியாக தான் தரீங்க, இதெல்லாம் பரவாயில்ல, அவனுக்கும் கொடுத்துருங்க சப்போர்ட், அதே சப்போர்ட் அவனுக்கு கொடுங்க. மூணு சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கான். நம்ம நேராக இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக கொடைக்கானல் தாங்க போயிட்டுருக்கோம். என்ன சின்ன கொடைக்கானல் போறியான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க கொடைக்கானல் தாங்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம். நம்ம இப்போ எத்தனை மணிக்கு நம்ம குளிச்சு வெளியே வந்தோம், கரெக்டாக ஒரு 12:50 குளிச்சு வெளியே வந்தோங்க. நாங்கள் பார்த்த மணி 1 மணிமாக இருந்துச்சு, ஆனால் 12:30 நாங்கள் குளிச்சு வெளியே வந்துட்டோம். குளிச்சு வண்டி எடுக்கவும் கரெக்டாக 12:30 இருந்துச்சு. மெமரி கார்டு வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க, ஃபுல்லாக நோட்டி நம்ம மொபைலில் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொபைலில் சேவ் பண்ணி ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே மொபைலில் இது மெமரியில் உள்ள வீடியோஸை ஃபுல்லாக மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சேவ் ஆகிட்டு இருந்துச்சு, அதுவும் சேவ் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் நானும் அங்கே இருந்துச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கும். கரெக்டாக ஒரு 40-50 நிமிஷம் அந்த கடையிலே உட்காந்துருப்போம். எங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தமாக வண்டி எடுத்துடும், வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம், போகிறதையும் போவோம், எங்கே உங்களை போய் நம்மளுக்கு ஃபுல்லாக மெமரி எம்டி ஆகுதோ அப்படியே எடுத்துகிட்டு மெமரி கார்டை மாட்டிகிட்டே அப்படியே பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் அதில் இருந்து மாட்டியாச்சுங்க. பெட்ரோல்லாம் போட்டுருவோம் நாங்கள், பெட்ரோல் பல்க்லாம் எதுவுமே கிடையாதான். பெட்ரோல் பல்க்னா ஒரு 10 கிலோமீட்டர் பண்ணும்போது பெட்ரோல் பல்க் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒரு 1.5 லிட்டர் மட்டும் வாங்கி நாங்கள் ஊற்றி இருக்கோம் தனியாக. 1.5 லிட்டர் 70 ரூபா வந்துருச்சுங்க, 1.5 லிட்டர் 70 ரூபா, அதாவது 20 ரூபா கூட நார்மலாக கீழே இருக்கிறதுக்கும் மேலே அவங்க வாங்கிட்டுறாங்க, அதுக்காண்டி 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நாங்கள் எவ்வளோ வந்து மொத்தமாக கொண்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, நான் 500 கொண்டு வந்தேன், தட்சிணா 300 கொண்டு வந்தான், பெட்ரோல் வந்து வரும்போது 200 போட்டோம். மொத்தம் 300 பெட்ரோல் போட்டுருக்கோம் அந்த வரைக்கும். 300 போட்டு நான் 500 இருக்குது நேரம். நம்ம வந்து 500 வச்சுட்டு இன்னும் ஒரு 200 பெட்ரோல் அடிச்சுட்டு நேராக கொடைக்கானல் போக போகிறோம். கொடைக்கானல் மேலே சாப்பிட்டு திரும்ப அடிக்கிற இறங்க போகிற உடனே சாப்பிட்றதுக்கு நம்ம கொடைக்கானல் போக போகிறோம். அதுதான் பிளானில் இருக்கும். நாங்கள் வந்து மழை வேறு பெஞ்சிட்ருக்குதுல, ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது மழை பெய்கிறது தான் எங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருதுங்க, கை வலிக்குது பயங்கரமாக, வண்டியை பிடிச்சி ஓட்ட முடியலை. ரெண்டாவது நடுங்குது கையெல்லாம் ரொம்ப, இது ஹில்ஸில் ஓட்டுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் மழை பெய்யுது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது எங்களுக்கு. கொடைக்கானல் போகிறதுக்கு மொத்தம் 2 பாதை இருக்குது. ஒன்று வந்து நம்ம போகிற பக்கம் ஒரு பாதை, ஒன்று இன்னொன்று வந்துட்டு வத்தலை கொண்டு போய் போகிறது, வத்தலை கொண்டு போய் பெரிய குழம்பு போய் போகிற பாதை ஒன்று இருக்குது. மொத்தம் 2 பாதை, எனக்கு தெரிஞ்ச 2 பாதை இருக்குது. இன்னும் பாதை இருக்கான்னு தெரில சரியாக எனக்கு. 2 பாதை எந்த பாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட் பாதை எனக்கு கொஞ்சம் பிடிக்கலைங்க. ஏன்னு இப்போ தான் நல்லா தான் இருக்குது சீட் போகிறது, கதக்காரில் இருந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது சீட் போகிறதுக்கு. என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதை ரொம்ப சின்னதாக இருக்கா, பஸ்ஸு வரும், கண்டிப்பாக பஸ்ஸு வருது, 2-3 பஸ்ஸு வந்துட்டு அடிக்கடி பஸ் வருது. நம்ம போகும்போது கொஞ்சம் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக போகணும், கொஞ்சம் நல்லா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அந்த பாதை ஆனால் இந்த தடவை கேர்ஃபுல்லாகலாம் போயிடும், கொஞ்சம் நம்ம சைட்லலாம் பார்த்துட்டே போகலாம். கொஞ்சம் பெரிய பாதை சீட் போகிறப்ப அந்த பக்கம் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், கொஞ்சம் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக தான் போக வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த சீட் கொஞ்சம் பயமாக இருக்குது எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீட் வந்து யானை இறங்குவாங்க, எப்போனாலும் கண்டிப்பாக இறங்குமா அந்த பக்கம். அதில் போட்டுருக்காங்க, அந்த போர்டெலாம் போட்டுருக்காங்க, கண்டிப்பாக வனவிலங்கு இறங்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த போர்டுலலாம். இடத்துல போர்டு இருக்குது, போர்டு அடுத்து வந்தால் காமிக்க அந்த போர்டு உங்களுக்கு. நான் பார்த்தப்போ வந்து கேமரா இது இல்லாமல் இருந்துச்சு, மெமரி கார்டு இல்லாமல் இருந்துச்சு. மொபைலில் போட்டிருந்தேன் மெமரி கார்டு வந்தப்போ, மெமரி கார்டில் வந்து காப்பி பண்ணிட்டு இருந்தேன் மொபைலில் போகிறத்தையும். ஏன்னா மெமரி கார்டு ஃபுல்லாக இருந்துச்சுனால இதில் காப்பி பண்ணிட்டு இருந்தேன், மொபைலில் காப்பி பண்ணிட்டு இருந்தேன், அதை பார்க்க முடியல எங்களால். அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு பாருங்கள் அதை நீங்கள். செகண்ட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சீட் போனால் நம்ம வியூ பார்க்கலாம், அந்த சீட் போனோம்னா அந்த சீட் போனால் வியூலாம் பார்க்க முடியல, ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது சீட் பார்க்க. கண்ணு குடுங்க பாருங்க, சின்ன பையன் எவ்வளோறானுங்கன்னு. சின்ன வயசில் நானும் மட்டும் டயரில் ஓட்டு லாண்டிருக்கேன் எங்கள் சூப்பராக இருக்கும் அதெல்லாம். அப்போ நான் வந்து வந்து பைக் டயர் யூஸ் பண்ணியிருக்கேன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார் டயர் எடுத்து ஓட்டி திரியானுங்க சின்ன பையன். நானும் லாண்டுக்கு மாதிரி சின்ன வயசில், நீங்களும் லாண்டுன்னு கண்டிப்பாக மறக்காமல் இது பண்ணுங்க. அங்கே பாருங்க, இங்கே எதிர்த்து இங்கே பாட்டிருக்கானுங்க. இந்த ரோடு போட்டாலும் கொஞ்சம் வந்துருக்கும் போல, கல்லுகள்லாம் வச்சு பாட்டி தான் உருண்டு போகலாம் அந்த வண்டியால். கல்லுகள்லாம் வச்சு டயர் கல்லுகள்லாம் வச்சு பாட்டிருக்காங்க அந்த வண்டிக்கு, கல்லாத ஒரு அது ஒரு அந்த ஒரு மேட்டர் அந்த வண்டிக்கு நொறுக்கி போட்டு போயிடும் கல்லெலாம் அசால்ட்டாக.
இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது எல்லா சைடுமே. ரோடுக்குள்ளே அப்படி வரும்போது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும், கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. அதுவும் கிளைமேட் சூப்பர் கிளைமேட்டாக இருக்கா, வெயில் வேறு அடிக்கலைங்க. மழை பெய்யுறமா இருக்கா, பெய்யலை, பெஞ்சு நின்றுச்சு மழை ரோடாக வந்து தெரியும் உங்களுக்கு. பெஞ்சு நின்றுச்சு, அடுத்து தேவைக்குள்ள மழை வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் கையெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது எங்களுக்கு, ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஒரு இந்த சுயநிலவே இல்லாமல் இருக்குதுங்க, கையில் ஃபுல்லாக ஒரு மாதிரி கூலிங்காக தான் இருக்குது. கொடைக்கால் மாதிரியே இருக்குது இங்கேயும், கொடைக்கு அந்தளவுக்கு கூலிங் இல்லை, ஓரளவு மீடியமான கூலிங்கில் தான் அங்கே இருக்குது ஃபுல்லாகவே. பாருங்கள் நாய் எப்படி பார்த்து ரோட்டில் வந்துகிட்டே இருந்தோம், அப்படி வரும்போது வியூவை பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் இங்கே நான் மொபைலில் எடுத்து அதை காமிக்கிறேன், கேமராவில் எப்படி தெரியுன்னு தெரில உங்களுக்கு, சரியாக மொபைலில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்துடும் இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் வந்திருக்கோம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து. ரொம்ப நேரம் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு, ஆனால் 7 கிலோமீட்டர் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப மெதுவாக தான் வந்தோம், சுற்றி எல்லா பக்கமும் பார்த்துட்டே வந்தோம். க்ரீன் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது எல்லா பக்கம், எங்கே திரும்பாலும் க்ரீனாக தான் இருக்குது. அதுவும் ஃபுல் நல்லா அந்த கிளி பச்சை க்ரீனில் இருக்குதா, ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா மழை பெய்யும் சைடு அடிக்கடி, அதனால் அப்படி இருக்குது ஃபுல்லாக எல்லாமே காஞ்ச மாதிரி எங்கேயுமே அவ்வளோ இல்லை. வெட்டின பொடி வெட்டினது மட்டும்தான் காஞ்ச மாதிரி இருக்கும், மரம் வெட்டி போட்டுப்பாங்க அந்த அது மட்டும் தான் காஞ்ச மாதிரி இருக்கும். மற்றபடி மரம் எதுவுமே காஞ்சி போன மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே க்ரீனாக தான் இருக்குதுங்க. உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பதிலில் தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் கிட்ட போயிருப்போம். நம்ம ஒரு 9 கிலோமீட்டர் வந்துட்டோம், மேப் சுத்தம் வேலை செய்யவே இல்லைங்க. ஃபோன் வேணால் பேசலாம், ஃபோன் ஏன் பேசலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கு சிக்னலாம் கிடைக்குது, நெட்ஒர்க் மட்டும் எடுக்க மாட்டேங்குது. அது என்ன என்ன ப்ராப்ளம்னு தெரில. நாங்கள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் கொடைக்கானல் போட்டு, அது மட்டும் வரவே மாட்டேங்குது, சுற்றிட்டே அது பாட்டில் இன்னும் சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதான் வெறியாக அமர்த்தி போட்டேன் இதே மொபைலவே. இந்த சைடு ஃபுல்லாக மழையே பெய்யலை பார்த்திங்களா, இந்த சைடு ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்குது, பாதையே ட்ரையாக தான் இருக்குது. அந்த பக்கம் தான் மழை பெஞ்சிருக்கு. மொத்தம் நம்ம எவ்வளோ தூரம் வந்துருப்போம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 11 கிலோமீட்டர் வந்திருப்போம் சம்திங் தெரில. எவ்வளோன்னு எங்களுக்கு மேப் இருந்தால் தெரியும் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு. மேப் இல்லாதனால எனக்கு தெரியலை எவ்வளோ தூரம் என்னன்னு. சிக்னல் வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிக்னல் வந்துருச்சுன்னு. நம்ம எதிர்ச்சியாக தான் பிளான் பண்ணோம் கொடைக்கானல் ட்ரிப் வந்து, நாங்கள் பிளான் பண்ணி எவ்வளோ கொடைக்கானல் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஹில்ஸ் ஏறும்போது ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. கொடைக்கானல் வந்து 45 கிலோமீட்டரும் சம்திங் போட்டிருந்தாங்க எனக்குள்ளே. அதை பார்த்துட்டு நாங்கள் அப்புறமா இதில் சர்ச் பண்ணி பார்த்தோம், மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம். அங்கேருந்து பார்க்கும்போது 35 கிலோமீட்டர் காமிச்சு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து. சரி போகலாம் அப்படி ஐடியாவில் தான் இருந்தோம் நாங்கள், வரும்போதே அதை பற்றி பேசிட்டு தான் வந்தோம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் வந்தோம் வந்தோம். நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு எவ்வளோ டயர் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கிளம்பலாம்னு பார்த்தோம். இப்போயே கொஞ்சம் ஆல்ரெடி லேட்டாக தான் ஆச்சு எங்களுக்கு, இப்போயே மணி ஒரு 2:30 இப்போயே. நம்ம நீ போய் மேலே போய்ட்டு நீ இறங்கலாம், நம்ம டைம் கரெக்டாக இருக்கு. பெட்ரோல் பல்க் இங்கே எங்கே இருக்குது? பெட்ரோல் பல்க்குக்கு நீங்கள் ஊற்று தான் போகணும். ஊத்தா ஊத்தா ஊத்துன்னு ஒரு ஊரா? எத்தனை கிலோமீட்டரு? 10 கிலோமீட்டர். நம்ம வரும்போது 2% பார்த்துட்டு இருந்தாங்க, அப்புறம் நம்ம நின்று பார்த்தோம் அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னே நம்ம நின்று பார்த்து நம்மளை பார்த்து இன்னும் ஒரு 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பி பேசுங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கா என்னென்னு தெரியல எங்களுக்கு, அது ஒரு பயமாக இருக்குது பெட்ரோல் இல்லாமல் போயிருமோ என்னான்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, திரும்ப நம்ம ஹில்ஸில் ஏறி வந்தோம்ல, ஒரு சில மீட்டில் ரொம்ப பெரிய மீட்டெலாம் ஏறி வந்தோம், அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது எங்களுக்கு. இந்த பக்கம் போகிறப்ப அது வந்து எங்களுக்கு ரொம்ப இறக்கமாக தான் இருக்குதுனால கொஞ்சம் கவலை இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஆஃப் ஆகும் என்னென்னு தெரியல, வண்டியில் ஆஃப் பண்ணுறோம் நாங்கள், ரொம்ப இறக்கமாக தான் இருக்குது. ஆக்சலேட் பண்ணாமே அது வண்டி மூவ் ஆகுதுங்க, அப்படி இருக்குது. இது வந்துட்டு ரிட்டன் கொடைக்கல ரிட்டன் வந்தால் எப்படி இருக்கும் பாதை, அந்த மாதிரி இருக்குது பாதை வந்துட்டு. பரவாயில்ல எவ்வளோ தூரம் போகுன்னு தெரியல. மேப் நான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அப்படி தாங்க இருக்குது மேப் வந்துட்டு. அந்த ஒரு GPRS காட்டுது, நம்ம இருக்க இடத்த காட்டுது, நம்ம போக வேண்டிய இடத்த எங்கேயும் சொல்லி காட்ட மாட்டேங்குதுங்க. சர்ச் பண்ணாலும் இப்படியே தான் இருக்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு. எந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்குது, எந்த எதுவுமே எது பண்ண மாட்டேங்குது, வேலை செய்யவே மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது, இப்படியே தான் இருக்கு. ஆனால் ஃபோன்லாம் வந்தால் ஃபோன்லாம் பேசுகிற மாதிரி இருக்குது, ஃபோனில் அவ்வளோ கிளியராக கேட்குது, ரொம்பலாம் கிளியராக இல்லை, லைட்டாக கேட்குது கிளியராக. இந்த மாதிரி இருக்குது லைட்டாக மழை வேறு வர மாதிரி தெரியுது, லைட்டாக தூரி தூரி நிற்கிது மழை வேறு. எங்கே உங்களுக்கு வரும்னு தெரியல மழை. மழை வந்து உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு மழை வந்த இடத்துல. கண்டிப்பாக நிற்போமா என்னன்னு தெரியல எங்களால், முடிஞ்சால் நிற்காத தான் பார்ப்போம் மழை வந்தால். ஏன்னா அடுத்து நம்ம போகிற இடம் வந்து கொடைக்கானல் நம்ம போகிறோம், அங்கே போனால் நடுக்கம் தாங்க முடியாது, மழையில் நனைஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக அதனால் நின்றுவோம் எப்படினாலும். மழை வந்துச்சுன்னா பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அந்த அண்ணன் டங்க் நின்றுட்டு இருந்தார்ல எங்கள் ஒருத்தர், வியூ பார்க்குறது ஒரு நின்றுட்டு இருந்தார், ரெட் கலர் டீஷர்ட் போட்டுருந்தார்ல. அவர் நம்ம அந்த பெட்ரோல் அடுத்து எங்கேனா கிடைக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவர் ஒரு ஊர் பேர் சொன்னாருங்க, அந்த ஊர் பேரை பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க. என்ன ஊர் பார்த்தீங்கன்னா ஊத்துன்னு அந்த ஊர் பேரா. ஊத்து மீன்ஸ் என்னன்னு தெரியுமா, அந்த கிணத்துலலாம் தண்ணி வந்து அதுவாக நம்பி வருது பேர், அது பேர் தான் ஊத்துன்னு சொல்லுவாங்க. அந்த அதை ஒரு அந்த பேர் வந்து ஒரு ஊர் பேரில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஊத்துன்னு அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்னு தெரில, ஊத்துன்னு தெரிவிச்சிருக்காங்க. வந்துகிட்டே இருந்தோம், சைடில் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் வீடு ஃபுல்லாக எப்போ இருக்குன்னு, இருங்க நான் காட்டுறேன் பாட்டிட்டு. அப்படியே இருங்க சொல்லுங்க.
வீடியோ ஃபுல்லாக நான் கேட்பேல அதனால அது நான் வீட்டில் அங்கே ஒரு கோயில் மட்டும் அது எப்படி தெரியுதுண்ணே. இப்போ ஒரு ஊரை நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த ஊர் பேர் தான் ஊத்து நினைக்கிறேன் நான், எனக்கு சரியாக தெரியல அதுதான் ஊத்தா, அந்த ஊர் பேர் தான் ஊத்தானு தெரியலாம். அவர் வந்து அந்த அங்கே நம்ம பார்த்த போகிறத சொன்னார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு சொன்னார். நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம், வந்தோடனே இந்த ஊர் தெரிஞ்சு நம்மளுக்கு அது தான் நினைக்கிறோம். பெரிய ஊராக இருந்துச்சு அந்த ஊரை பார்க்குறதுக்கு, அதனால் அந்த ஊராக தான் இருக்கும் வாய்ப்பு இருக்குது தான். அங்கே தான் பெட்ரோல் பல்க் இருக்குது, அங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். அப்படியே மழை வந்துருச்சுங்க, இப்போயே இப்போ ரொம்ப பெருசெல்லாம் பெய்யல, சும்மா லைட் லைட்டாக சார் அடிக்குது. உங்களுக்கு கேமராலே தெரியும் வந்து மழை பெய்யுது, சார் அடிக்குது தெரியும் உங்களுக்கு. நான் பெருசாக வந்து நான் சொல்கிறேன், அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும். நம்ம நேரம் அந்த ஊருக்கு போய்ட்டு கடையில் போய் நின்றுக்கலாம், மழை வந்துச்சுன்னா இந்த இடத்துல போகும்போது மழை வந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நினையணும் நினையிறது ஒரு வழியே கிடையாது. அதனால் அந்த ஊரை உனக்கி போயிட்டுருக்கோம், நம்ம ஸ்பீடாக போகிறோம், அதனால தான் நம்ம எதுவாகவே போயிருக்கலாம். பெட்ரோலும் கம்மியாக தாங்க இருக்குது, அது வேற என்ன பயமாக இருக்குது, எனக்குள்ள ஆஃப் ஆகும்னே. இந்த பாட்டியில் பெட்ரோல் பல்க் எங்கே இருக்குன்னு கேட்டோம். இன்னும் உள்ளே போங்க, போயிட்டு ரைட்டில் கட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. போய் போனாங்க, அதுவும்ன்றங்க மழை வந்து இன்னும் வரல. ஐயோ இப்போ தாங்க வருதுங்க, ஐயோயோ ஐயோயோ இருங்க இருங்க இருங்க, நின்றுச்சு. நாங்கள் வரும்போது நின்றுச்சு, மழை வந்துச்சு, திரும்ப நின்றுச்சு. இப்போ திரும்ப ஆரம்பிக்குதுங்க மழை, கொஞ்சம் பெருசாக தான் ஆரம்பிக்குது, பெரிய பெரிய சுட்டாக விழுகுதுங்க ஃபுல்லாக. கொஞ்சம் சீக்கிரம் போயிடல, பெட்ரோல் பல்க்கில் கூட போய் நின்றுக்கலாங்க, உங்களுக்குள்ளே எதுவும் மாட்டிக்கிறாங்க தான். சரிதான், வந்துருச்சுங்க, பிடிச்சிருச்சு மழை. நீ வேறு வழியே கிடையாது, நினைவு தான் நம்மளுக்கு வழி, இங்கேயே கடையில் நிற்கணும், வேறு வழியே இல்லைங்க. வந்துருச்சுங்க பெருசாகவே, இங்கே பாருங்க நனைய வச்சிருச்சு மழை, நம்மளை நனைஞ்சிருச்சுங்க கை ஃபுல்லா. ஐயோயோ அதை பாருங்க ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சுங்க. ரைட்டில் திரும்பிடுச்சுங்களாம், பல்க் எங்கேயா இருக்கும் கண்டிப்பாக, பல்க்கில் போய் நின்றுவோம் நம்ம கண்டிப்பாக, நிற்கணும், ஒரு வழியே கிடையாது, போக முடியாதுங்க கண்டிப்பாக, போனால் நனைஞ்சிருவோம் ஃபுல்லாகவே. இப்போயே சட்டப்பில் நனைஞ்சிருச்சுங்க எனக்கு, நச்சின பின்னாடி சேஃபாக உட்காந்துருக்கான், 4 மாடி ஓட்டேன், அதனால் அவர் சொல்லுவார் போன்னு சொல்லிட்டு இருக்கான். நச்சின பின்னாடி உட்காந்துட்டு போடா போடா நான் போயிடலாம்டா போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். காணாங்க பல்க், ஐயோ பெருசாக வந்துருச்சுங்க, ரொம்பவும் பெருசாக பெய்யுது மழை. இருங்க நம்ம நிற்கிற இடத்துல உங்களுக்கு லாக் பண்ணுறேங்க. ஆடலூர் அடி மாற்றி வந்து நினைக்கிறேன்டா, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பல்கவே காணாங்க, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்துருப்போம் வாடிகிட்ட கேட்டதுலேருந்து, இன்னும் பல்கவே காணாங்க. ஏன் எங்களுக்கு ஒன்று பாட்டுற பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோட்டல் ஒன்று இருக்குது, சாப்பிட்றலாம் அப்படி இங்கேயே உட்காந்துட்டு. மழை பெய்யுது, சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அந்த டைம் தான் நம்மளுக்கு. இது கெடுத்து போக முடியாது நம்மளால, ஏன்னா குளிருதுங்க பையனமாக, ரொம்ப குளிருது, நனைஞ்சிட்டோம் ஃபுல்லாக, அதனால் குளிருது. இங்கே சாப்பிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க, எங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, இங்கேயே சாப்பிட்ணும் கிளம்பி. அடுத்து சாப்பாடுனா கொடைக்கானல் தான் போகணும், ஒரு வழி இல்லை, நடுவில் எங்கேயுமே இருக்காது, ஹோட்டல் இருக்காதுன்னு நினைக்கிறோம். அடுத்து பல்க்கு தான் போகணும், நம்ம சாப்பிட்டு பல்க்குக்கு போய் பல்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு போய் போகலாம் என்னான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து சாப்பிட்டோம், சாப்பிட்டுக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க, நேரம் நம்ம பெட்ரோல் பல்க் தான் போகணும். நம்ம சாப்பிட்றதுல கேட்டேன் பெட்ரோல் பல்க் இங்கேருந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்டோம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும், போங்க பக்கத்தில் தான் இருக்குது, போய் பெட்ரோல் போட்டு கிளம்புங்கன்னு சொன்னாங்க அவங்க. நம்ம நீ கொடைக்கானல் போகிற மாதிரி பிளானை ரிஜெக்ட் பண்ணியாச்சு, ஏன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மணி இங்கேயே 3:30 ஆயிடுச்சுங்க, 3:30 ஆயிடுச்சு. நம்ம மேலே போய் எப்படியும் 5 மணி ஆயிரும் கண்டிப்பாக, 5 மணி ஆயிரும் மேலே போயிட்டு நம்ம உடனே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், எதுக்கு நம்ம போகணும், அதுக்கு போகாமே இருந்துடலாம்ல. ஸோ அதனால் அங்கே திரும்ப பேக் டு ஹோம், அவ்வளோதான், பேக் டு ஹோம் ஆகிட்டோங்க. பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் நீ அப்படி வீட்டுக்கு. இந்த பாதை உங்களுக்கு தெரியாது எந்த பாதைன்னு சொல்லிட்டு, நம்ம அத்தலை குண்டுலேருந்து வரோம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் இது வந்துட்டு. லெஃப்டில் போனால் நம்மளுக்கு கீழே போயிடும், ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிடும். ரைட்டில் போனோம்னா மேலே கொடைக்கானல் போயிடும். மேலே பெட்ரோல் பல்க் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் சைடில் தான் இருக்குது பெட்ரோல் பல்க் வந்துட்டு. நம்மளோ ஒரு பல்க் இருக்குன்னு சொன்னார் அவர் வந்துட்டு, அதனால் லெஃப்ட்டில் தான் போகிறார் நம்மளை, லெஃப்ட்டில் தான் போகிறோம். மொத்தமே 1.5 கிலோமீட்டர் இருக்கும் போல் அவர் சொன்ன மாதிரி. ரொம்ப பக்கம் தான் அங்கே இருந்துட்டு, ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு மொத்தமே அங்கே இந்த ஹோட்டலேருந்து வர்றதுக்கு, ரொம்ப பக்கமாக தான் அங்கே இருந்துச்சு. ஆக்சுவலி பிளானை திரும்ப சேஞ்ச் பண்ணாமல் ஐடியா பண்ணுறோம், தச்சினா தான் திரும்ப போகணும்னு சொல்லி அணைத்திக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட, போயே ஆகணும்னு சொல்கிறாங்க. வந்துட்டு எவ்வளோ லேட்டாக பரவாயில்ல, லேக்க போது நம்ம பார்த்துட்டு கீழே இறங்கிடும் உடனேன்னு சொல்கிறாமே. நீ போய்ட்டு பெட்ரோல் பல்க் போய் சூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு நின்று நிதானமாக பேசுகிறோம் என்னன்னு சொல்லிட்டு பேசிட்டு நம்ம பிளாக் பண்ணுறீங்க. முன்னாடி ஏதோ செக்கிங் நடந்துட்டுருக்குங்க, என்ன செக்கிங்னு தெரில நம்மளுக்கு. ஆனால் நிறையா பேர் இருக்காங்க, போலீஸ் இங்கே 2 பேர் இருக்காங்க, அங்கிட்டு 4 பேர் நிற்கிறாங்க. ஃபுல்லாக காரை தான் செக் பண்ணுறாங்க, வேறு எதாவது இஷ்யூ போகிறதுனால காரை மட்டும் செக் பண்ணுறாங்க. பைக் எதுவும் நிப்பாட்டில் நம்ம நிப்பாட்டில் வரணும், மாட்டு வந்துட்டோம், நிப்பாடி தான் கண்டிப்பாக ஃபைன் வாங்கிட்டு போனோம். ஏன் இப்போ லைசன்ஸ் நான் கொண்டு வரல, வீட்லேயே வச்சு வந்துட்டேன் லைசன்ஸை. இதுக்கு மாதிரி ஒரு ஃபைன் ஒன்று ஆச்சுங்க எனக்கு. அப்போ வந்து ஃபைனை கட்ட சொன்னாங்க, கையில் என்கிட்ட காசு இல்லை அப்போ, அதனால் லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க, நீங்கள் ஃபைனை கட்டிட்டு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே ஒரு பல்க்கு வந்துட்டோங்க, நம்ம பல்க்கு தான் இருக்குது பாருங்கள். ஆனால் லைசன்ஸ் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க, டூப்ளிகேட் தான் அது வந்துட்டு, அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால் அது வாங்கவே இல்லை நான், அவங்ககிட்ட தான் இருக்குது, போலீஸ்கிட்ட தான் இருக்குது அது, நான் வாங்கவே இல்லை. அதான் மொபைல் பர்ஸில் வச்சுட்டு எப்பயுமே
அதை அவங்க கூட கொடுத்தனால எடுத்து திரும்ப வைக்கும் இல்லை வீட்டில் இன்னொரு டூப்ளிகேட் இருக்குது, அதை எடுத்து சீக்கிரம் மொபைலில் வைக்கணும், மொபைலில் பர்ஸ்லேயே வைக்கணும், ஆனால் வைக்கவே இல்லை, அப்படியே அப்படியே வீட்லேயே இருக்குது, அதை எடுத்து வைக்கணும், சீக்கிரம் கொண்டு வரவே இல்லைங்க ரைடு வரும்போது. நான் பெட்ரோல் அடிச்சு நான் முடிவு பண்ணுறேன்னான்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராப்ளம் வந்துருச்சுங்க. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நான் கார்டு கையில் இருக்குது எங்ககிட்ட, கார்டை கொடுத்தோம் அவர்கிட்ட, கூகுள் பே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டார் அவர், கார்டு கொடுத்தோம், கார்டையும் கொடுத்துட்டோம், கார்டு வச்சுருந்தோம், கார்டையும் கொடுத்துட்டோம், ஆனால் அக்கௌண்ட்டில் டிக்ளைன் ஆகுது, டிக்ளைன் சொல்கிறார் கார்டு வந்துட்டு, அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு சொல்கிறார் அவர் வந்துட்டு. ஆனால் ஆக்சுவலி ஏன் நான் காசு இல்லைன்னு சொல்கிறீங்க, நான் அக்கௌண்ட்டில் அந்த கார்டை பாருங்கள், ஜிபேல எடுத்து காட்டுறேன், நான் ஜிபேல இருக்குது, ஆனால் காசுலாம் இருக்குது காட்டுறதையும் நான் அவர்கிட்ட இங்கே பாருங்கள் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். அவர் அதுவும் கேர் பண்ண மாட்டேங்கிறார், தம்பி கார்டு வர மாட்டேங்குது, வர மாட்டேங்குது, திரும்ப திரும்ப சொல்கிறாரு, செக் பண்ணி பாருங்க திரும்ப விட்டு சொல்லி இதுன்றேன், நான் காசில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, ஒரு திரும்ப விட செக் பண்ண சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்கேன், செக் பண்ண சொல்லட்டும் என்னன்னு சொல்கிறேன், நான் கார்டு டிக்ளைன் ஆகுதுன்னு சொல்கிறார், என்னன்னு தெரியல, ஏடிஎம் ஒரு ஏடிஎம் இருக்குங்க, அங்கேயும் வேலை செய்யலை, ஏடிஎம் வேலை செய்யலன்னு சொல்கிறாரு. பெட்ரோல் வந்து நாங்கள் எப்படி போட்டோம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வந்து தச்சுனா 200 வச்சு அந்த கசதான் போட்டோம், அக்கௌண்ட் வந்து எடுத்து வரைக்கும் எடுக்கவே முடியல, எங்களால் எடுக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை, கூகுள் பே எங்கலேன்னு சொல்லிட்டாங்க, பக்கத்தில் ஏடிஎம் இருந்துச்சு, ஏடிஎம் வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறதுனால எதுவும் பண்ண முடியாமல் கேஷை கையில் கொடுத்து பெட்ரோல் அடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கணும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடைக்கானல் எல்லாம் போலங்க, திரும்ப பிளானை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப பேக் டு ஹோம் ஆகிட்டோம், வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோங்க. இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் அவங்ககிட்ட, ஸ்டார்டிங்கில் அங்கேயே சொல்லிக்கணும், அதான் மறந்தே போயிட்டேன் நான், இங்கே நம்ம குளிக்க வந்தோம் இல்லைங்க, தச்சுனா செப்பல் புது செப்பல் வேணுந்தான், புதுசாக செருப்பு வேணுந்து போட்டுருந்தான், 300 வேணுந்தான் செப்பல் புத்தம் புதுசாக வேணுந்திருந்தான், வாங்கி 2 நாள் தான் போட்டிருக்கான், யாரோ தூட்டி போயிட்டாங்க செப்பலை, அதாவது ஃபஸ்ட்டு என் செப்பல் தான் போட்டு பார்த்துருக்காங்க, போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் என் செப்பல் போடாமல் தச்சுனா செப்பல் புதுசாக இருக்கட்டும் புதுசாக போட்டு போயிட்டாங்க, நிலை ஃபுல்லாக சகதியாக இருந்துச்சு, அவங்க போட்ட சகதி தெரிஞ்சு தச்சுனா செப்பல் தூக்கி போயிட்டாங்க. அப்புறம் அந்த மேலுக்காரங்க 2 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட செப்பல் ஒரு செப்பல் தூக்கி போயிட்டாங்க, எங்கள் இதில் ஒரு ஜோடி செப்பல் லாஸ்ட்டு, அவங்கள ஒரு ஜோடி செப்பல் லாஸ்ட்டு, 2 பேர்ட்டே ஒரு 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 வாட்டையை விட்டு போயிட்டானுங்க, அவங்க பாட்டு நீட்டாக கிளம்பிட்டானுங்க, யாருனே தெரில. இது ரிட்டன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் பாருங்கள் எப்படி இருக்கும், நடுவு ரோட்டில் சம்மந்தமே இல்லாமல் வண்டி வந்து நிற்கிதுங்க, அதாவது ஆப்போசிட் சைடில் வந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படி தான் தெரியுது இது நிற்கிறத பார்த்தா, அதாவது அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அந்த மாதிரி இருக்கும், இப்படி போயிட்டுருக்கோம்ல, அதாவது அந்த மாதிரி இருக்குது, அந்த பக்கம் இருந்து ரோட்டிலேருந்து இந்த பக்கம் வந்துச்சா எப்படின்னு தெரியல, பாவம் ஒரு குணம் கூட சொல்லி காடை கடலும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க. பாடி ஒரு என் பண்ணிக்கிறேன் என்னாச்சு நம்ம திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம், ஏன் நாங்கள் மேலே போகலாம் போது லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி அங்கேயே, அதனால் நம்ம மேலே போகாமல் நேரம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நான் வந்து வேன் பார்த்தீங்களா எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, அந்த வேன் தான் ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஆள் நான் வரல, நாங்கள் போகும்போது எடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம சரியாக காமிச்சிருக்க மாட்டேன் வீடியோவில், ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கார் ஒன்று வந்துச்சுங்க, ஒரு 6 நிமிஷம் ஒரு கார் காரு, ஸோ நம்ம சரியாக நின்று பார்க்க முடியாது, போலீஸ் வந்தாங்க அப்படியே கிளம்பி நம்ம அங்கேருந்து நம்ம சென்னை கிராம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்களுக்கு பிடிக்கோங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நடா.